நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் கூடலூர் பகுதியில் மின்சார சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திலும் மின்சாரம் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அடுத்த 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன், பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 5வது நாளாக மழை பெய்து வரும் நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடலூரின் பல்வேறு கிராமங்களில் மின்கம்பிகள் மீது மரம் விழுந்து கடந்த 3 தினங்களாக மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிக்கு மின் இணைப்பை தரக்கூடிய சிங்காரா மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக நேற்று மதியம் முதல் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுக்கா முழுவதும் இருளில் மூழ்கியிருக்கிறது. நேற்று இரவு மின் துண்டிப்பு ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மின் துண்டிப்பு காரணமாக மிகுந்த சிரமமடைந்தார்கள். மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மின் இணைப்பு கிடைக்குமா என்பதில் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதே நேரம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் மின் இணைப்பு துண்டிப்பு மற்றும் குடிநீர் துண்டிப்பு காரணமாக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை முதுமலை புலிகள் காப்பகம் சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு மூடப்படும் என வனத்துறை அறிவித்திருக்கிறது. அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் மற்ற உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் வனத்துறைக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் முதுமலை புலிகள் காப்பகம் மூடப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மகேஸ்வரன்.